ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா, பினானி அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான். அதாவது எப்படி பினானிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது, எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பினானிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான். இங்கே பாருங்கள், கேண்டியில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பெட் பண்ணுறோம், மேலே ஏறுமா கீழே ஏறுமா அப்படிங்கிறது தான். ஃபுல் முழுக்க முழுக்க இது ஆன்லைன் தான். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இதோட பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். பாருங்கள், பினானி ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் மெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. ஓகே, பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்குது. பாருங்கள் பாயிண்ட்டு, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ பாயிண்ட்லேருந்து மேலே இருக்குது. என்கிட்ட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5260 இருக்குது. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 30 ரூபா பெட் கட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு 50 ரூபா நான் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக டைரெக்டாக. ஓகே, 50 ரூபா வந்து நாங்கள் பெட் கட்டியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் பார்த்தோமா, ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் இருக்குது. நம்ம எந்த மார்க்கெட்டும் பார்த்துக்கலாம். நம்ம ஜிபிபி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது டவுன் ஆகுது. ஓகே, அந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு லைனாக இருக்கிறத நம்ம கேண்டிலாக மாற்றிக்கலாம். கேண்டில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். கேண்டிலாக லைனாக இருந்தது, பார்த்தீங்கன்னா கேண்டிலாக மாதிரி இருக்குது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 நிமிஷத்தில் வச்சுக்கலாம். கேண்டில் வந்து 1 நிமிஷத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷத்தில் கேண்டில் இப்படி இருக்குது. மூணாவது நம்ம ட்ரேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். மூணாவது ஆப்ஷனில் அங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தமாக 12 ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். 12 10 வந்து ப்ராஃபிட்டு, 2 மட்டும் லாஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு 260 ரூபா இன்றைக்கி மட்டுமே லாபம். ஓகே, லாஸ்ட் ஆப்ஷனில் நம்மளோட வந்து அக்கௌண்ட்டு, நான் சொன்னேன்ல மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி சொன்னால் இல்லை, ஸோ இதுதான் ப்ராசஸ். சரி ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, பேக் வந்துடுவோம். கார்னரில் போய்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, வித்ட்ரா பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ், டீல்ஸ், போனஸ் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறது. ஓகே, கீழே பாருங்கள், 45 யூகேட்னு இருக்குது. அதாவது போனஸ் மட்டுமே 50% நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுலேருந்து பாதி. இப்போ 30,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 30 பாதி 15 பாருங்கள், 30,000 + 15 ஆக மொத்தம் 45. அப்படி தான், எவ்வளோ பண்ணுறமோ அதில் வந்து பாதி பாதி வந்து போனஸ் கிடைக்கும். 10,000னா 5,000 போனஸ் அந்த கணக்கு. செகண்ட் ஒன் வித்ட்ரா பண்ணுறது. நம்ம ட்ரேட் பண்ணி வின் பண்ண அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா இது மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா, அது பேடிஎம் இல்லை யூபிஐ மூலிமா வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண ட்ரேட்ஸ் தான் அவங்க காமிக்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி வந்துடலாம். டீல்ஸ், நம்ம இது வரைக்கும் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம், வின் பண்ணாமல் தோத்தமானு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துருக்கோம். அப்புறம் க்ரீனில் வந்துருக்க எல்லாமே நம்ம வந்து வின் பண்ணோம், ஸோ அதனால் வின்னிங் சொல்லிட்டு வருது. போனஸ் வந்து நம்ம அந்த போனஸ் சொன்னோம்ல, இப்போ 1000 ரூபா பண்ணால் அது பாதி இப்போ 50% ஃப்ரீ, அதான் ப்ரொமோ கோட் வந்து போட்டோம்னா நமக்கு இன்னும் ப்ராஃபிட்டு. சரி ஓகே, மார்க்கெட் வந்து நம்ம வேறு மார்க்கெட் சூஸ் பண்ணிக்குவோம். R2USD கொடுத்துக்குவோம். கேண்டில் ஒரு ஆல்ரெடி வச்சுருந்தோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, டெமோ அக்கௌண்ட்டில் பாருங்கள், 5260 இருக்குது அமௌண்ட்டு. 5000 ரூபாங்கிறது போனஸாகவே இருக்கும். நம்ம 260 வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, 50 வந்து நம்ம பெட் கட்டுறோம். இப்போ 50 ரூபா பெட் கட்டுறோம், மேலே ஏறும்னு சொல்லி பெட் கட்டிட்டேன். என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டு காமிச்சோம்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நான் மேலே ஏறும்னு கட்டியிருக்கேன். சொன்ன மாதிரி 5 நிமிஷம் ட்ரேடிங் பாருங்கள், 5 நிமிஷத்தில் கட்டியிருக்கேன். ஒருவேளை நான் கட்டின மாதிரி 5 நிமிஷத்துக்கு அதுக்கு அந்த கோடு மேலே இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட், இல்லை கீழே இறங்கியிருந்தால் எனக்கு லாஸ். அவ்வளோதான் பாருங்கள், நான் ஒரு 3.5 நிமிஷம் இருக்கு, நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். பாருங்கள் கீழே பாயிண்ட் பண்ணது பாருங்கள், ஒரு கோடு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் அது ப்ராஃபிட்டில் போகிற மாதிரி தான் காமிக்குது. ஓகே, நான் வந்து இப்போ 1 மினிட் கேண்டிலில் வச்சு நான் 100 ரூபா கட்டுறேன். 1 மினிட் கேண்டில் வச்சு 100. ஓகே, பண்ணியாச்சு பாருங்கள், 100 ரூபா கட்டி நான் 1 நிமிஷத்தில் வச்சுருக்கிறேன். 2 ட்ரேடிங் போயிட்டுருக்கு.
மேலே உங்களுக்கு தெரியும் 5260 ரெண்டு ட்ரேடிங், ஒன்று 100 ரூபா கொண்டு ஒன்று ஒன்று 50 ரூபாயில் போட்டிருக்கேன். பாருங்கள் ட்ரேடிங் போயிட்டுருக்கு, ரெண்டுமே நான் மேலே ஏறினது கட்டியிருக்கேன். ஓகே, ஒன்று வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த 1 மினிட் கேண்டில் ப்ராஃபிட் வந்திருக்காங்க. பாருங்கள் 100 ரூபா கட்டியிருந்தேன்ல, 192 ரூபாய் ஆட் ஆயிருக்கு எனக்கு. ஓகே, நம்ம ஒரு ட்ரேடில் வின் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ட்ரேட் ஒன்று இருக்குது, பாருங்கள் 302 ரூபா இருக்குது. இப்போ டீல்ஸில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ட்ரேடில் 1 நிமிஷத்தில் வச்சது 100 ரூபா கட்டியிருக்கேன், 192 வின் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் பார்ப்போம், டைமிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் போய். ஓகே, இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது, ஸ்பீடப் பண்ணி பார்ப்போம், டைம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்ப்போம். 6, 5, 4, 3. ஓகே, செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 302 பாருங்கள் நான் கட்டின மாதிரி இப்போ வின் பண்ணி ஆச்சு. நம்ம கட்டின ரெண்டு ட்ரேடிங்குமே வின் தான். இங்கே பாருங்கள், 50 கட்டி 96 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ராஃபிட் தான். டவுட்டாக இருந்தால் நம்ம டீல்ஸில் போய் செக் பண்ணுங்கள். டீல்ஸ் பாருங்கள், கீழே 50ங்கிறது பார்த்தீங்கன்னா 96 வந்திருக்கு. பாருங்கள், 50 ரூபாய் கட்டியிருக்கோம், 96 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. 100 ரூபாய் கட்டியிருக்கு, 192 ரூபாய். ரெண்டு டீல் பண்ணோம், நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமானா ஃபஸ்ட்டு இந்த டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட் நல்லா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண சரியாக வரலன்னா, கீழே வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து கால்ஸ் கொடுப்பாங்க. அந்த கால்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ, பை பண்ணால் பை பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்